வெல்கம் டு சென்னை சினிமாஸ். தானாஜித்தோட AK-61 படத்தோட படப்பிடிப்புல கலந்து கொண்ட நடிகை மஞ்சுவாருடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. மலையாளத்துல பிருத்திவிராஜ் நடிப்புல உருவாகிற கப்பா திரைப்படத்துல நடிப்பதாக இருந்த மஞ்சுவாரியார் இப்போ அஜித்தோட படத்துல நடிக்கிறதுக்காக மலையாள திரைப்படத்துல இருந்து விலகி இருக்கிறதாக தகவல் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. அஜித்தோட வலிமை திரைப்படம் வசூல் சாதனை படைச்சது, அந்த கூட்டணி தான் இப்ப மறுபடியும் இணைஞ்சிருக்குது. சோ இப்ப தலா அஜித்தோடைய 61வது திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல அஜித் 2 வேடங்கள்ல நடிக்கிறதாக சொல்றாங்க. இந்த படத்துல ஹீரோவாகவும் வில்லனாகவும் அவர் தான் நடிக்கிறதாக சொல்றாங்க. குடும்பத்தோட விடுமுறையை கழிக்கிறதுக்காக ஐரோப்பா போயிருந்த அஜித் தன்னுடைய அடுத்த படமான AK-61 படத்தோட படப்பிடிப்புல கலந்து கொள்றதுக்கு இந்தியா திரும்பி இருக்கிறாரு. படத்துல நடிக்கக்கூடிய அவருடைய தோற்றம் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் வித்தியாசமான தோற்றத்துல நடிக்கிறதுனால அதை வந்து வெளியே காமிக்காம ரொம்ப ரகசியமாகவே படக்குழுவினர் வச்சிருக்கிறாங்க. சோ இந்த நிலையில இப்ப AK-61 படத்தோட படப்பிடிப்புல மஞ்சு வாரியாரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அஜித்தோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல மஞ்சு வாரியார் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை ஈர்த்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளா AK-61 படத்தோட அப்டேட்ட ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல போனி கபூரை சந்திச்ச ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட கூட போனி கபூர் கிட்ட இருந்து அஜித்தோட படத்தோட அப்டேட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தல ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில தல அஜித்துடைய அடுத்த படமான AK-61 படத்தோட அப்டேட் வர்ற August 13 வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. அன்னைக்குதான் ஸ்ரீதேவியுடைய பிறந்த நாள். சோ போனி கபூருடைய மனைவியான ஸ்ரீதேவியுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால AK-61 படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டுமே அன்றைய தேதியில வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.